நண்பா நண்பே எல்லாருக்கும் வணக்கம். போன எபிசோட்ல அந்த ஹேண்ட்லரோட சதியால இவங்களால மறுபடியும் 2019க்கு போக முடியாம போயிருச்சு. ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. அதுல வானியா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறா. இப்போ வானியாவை எங்க வச்சிருக்காங்கன்னா FBI ஆபீஸ்ல. அந்த இருக்குல்ல அதுதான் அந்த FBI பில்டிங். ஆமா போலீஸ் தானே பிடிச்சாங்க, எதுக்கு FBIல வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். எதுக்குன்னா வானியா கிட்ட எந்த ஐடி ப்ரூஃபும் கிடையாது. அதனால அவளை ரஷ்யால இருந்து உளவு பார்க்க வந்த சீக்ரெட் ஏஜென்ட் நினைச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணது இந்த கால் பையதான். அவன் தான் வானியாவை மாட்டி விட்டுருக்கான். இப்போ உள்ள வந்த ஒரு FBI ஏஜென்ட் வானியா கிட்ட நீ யாரு என்னன்னு விசாரிக்கிறான். அதுக்கு வானியா என்னோட பேரை தவிர எதுவும் தெரியாதுன்னு சொல்றா. அவனுக்கு இவன் ரஷ்யாவை சேர்ந்தவன் நினைப்பு. அதனால போட்டு ரொம்ப பாடுபடுத்துறான். அப்போ அவன் வரிசையா ஏகப்பட்ட கேள்வியை கேட்டுட்டு டக்குன்னு ரஷ்ய மொழியில ஏதோ கேட்கிறான். வானியா அவளே அறியாம ரஷ்ய மொழியில பதில் சொல்றா. இது அவளுக்கே ஷாக்கு. இவ இப்போ ரஷ்யா மொழி பேசினதும் அவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அவன் இவள கேள்வி கேட்கறங்கிற பேர்ல போட்டு படுத்துறான். அதுல டென்ஷனான வானியா கடுப்புல தன்னோட பவர் யூஸ் பண்றா. அதுல அந்த இடமே ஆட ஆரம்பிக்குது. அவனோட மூஞ்சிய பாருங்க, அப்படியே நசுங்க ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல பின்னால இருந்தவ டக்குன்னு ஒரு மயக்க மருந்து உள்ள துணியை வச்சு பொத்தி வானியாவை மயங்க வச்சிடறா. சட்னியாக வேண்டிய அந்த ஏஜென்ட் ஒரு வழியா தப்பிச்சிட்டான். இந்த சமயத்துல இவங்க யாரும் வராதால நம்பர் 5 செம்ம கடுப்புல திட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கு லூத்தர் அவங்களுக்கு வர்ற வழியில ஏதாவது ஆயிருக்கலாம்னு சொல்றான். ஆனா நம்பர் 5 இனிமே அவன் சோழிய பாத்துட்டு போங்க, நான் என் வேலையை பாத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு உள்ள போயிடறான். லூத்தர் கிளாஸ் கிட்ட நீ ஆலிசனுக்கு என்னாச்சுன்னு போய் பாரு, நான் நம்பர் 5 கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போறான். அங்கிருந்து எந்திரிச்ச கிளாஸ் பென்ன பார்த்து நீ இனிமே என் உடம்புக்குள்ள நுழைய கூடாது, இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு அங்கிருந்து ஆலிசனை தேடி போறான். உள்ள வந்த லூத்தர் நம்பர் 5 கன்வின்ஸ் பண்ண பாக்குறான். ஆனா அவன் செம்ம கடுப்புல இருக்கிறதால ஒரு ரூம்குள்ள போய் டோர் அடைச்சிடறான். லூத்தர் கதவை தட்டுறான். ஆனா நம்பர் 5 திறக்கிற மாதிரி இல்ல. இங்க ஆலிசன் வீட்டுல என்ன நடக்குதுன்னா ரேமான் ரொம்ப பயத்துல இருக்கான். எதுக்குன்னா அந்த 3 Idiotsல ஒருத்தன் செத்துட்டான்ல, அவனோட பாடி அங்கதான் இருக்கு. சும்மாவே போலீஸ் ரேமான் எப்படா மாட்டுவான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இது வேற தெரிஞ்சா செஞ்சு விட்டுருவானுங்கன்னு பயம். அதனால ரேமான் புலம்பிட்டு இருக்கான். ஆலிசன் அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அப்ப யாரோ டோரை தட்டுறாங்க. சோ ரேமான் யாரா இருக்குன்னு ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா நம்ம போதபாண்டி கிளாஸ் தான். அவன் நேரா உள்ள வந்து ஆலிசனை கட்டி பிடிச்சி எங்க போயிட்ட, ஏன் அங்க வரலன்னு கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஆலிசன் அந்த டெட் பாடியை காட்டுறா. அதை பார்த்த கிளாஸ் பயப்படுவான்னு பார்த்தா ஓ இதான் விஷயமான்னு சொல்லி தன்னோட சட்டையை மடிச்சுக்கிட்டு இவனை எரிக்கலாமா புதைக்கலாமான்னு அசால்ட்டா கேட்கிறான். இதை கேட்ட ரேமான் ஆட பாவீங்களா, கொஞ்சம் கூட பயம் இல்ல, சரியான கொலகார குடும்பமா இருக்கானுங்கிற மாதிரி ஒரு லுக்க விடுறான். இப்போ அங்க இருந்து தான் தம்பியை கொண்டுட்டு தப்பிச்சு வந்த மூத்த அண்ணன் இருக்கான்ல, அந்த தயிர் செட்டி தலையன், அவன் தான் தம்பியை கொன்னது நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதனால தான் தம்பியை கொன்ன தான் கைய கோடாரி வச்சு வெட்டிடலான்னு முடிவு பண்ணி அதை வெட்ட போறான். அப்போ அங்க இருக்கிற பூனைங்க எனத்தையும் தட்டி விட்டு சத்தம் போடுது. அதனால அவன் என்னன்னு பாக்குறான். அது ஹேண்ட்லர் டியாகோ கொள்ள சொல்லி கமிஷன் அனுப்புன மாதிரி மெசேஜ் பாக்ஸ உள்ள தூக்கி போட்டால அந்த பாக்ஸ் அது என்னடானா பேப்பர் உறிஞ்சு போயிருக்கு. இவன் டவுட் வந்து அதை சுரண்டி பாக்குறான். பெயிண்ட் உறிஞ்சு வருது. சோ இது கமிஷன்ல இருந்து வரலன்னு அவனுக்கு புரியுது. அப்போ அந்த டப்பால ஒரு ஸ்மெல் வருது. அவன் மோந்து பாக்குறான். அது லாவெண்டர் ஸ்மெல். லாவெண்டர் ஸ்மெல் யூஸ் பண்றது ஹேண்ட்லர் தான். அதை இவன் அந்த பாத்ரூம் மீட்டிங்ல வச்சு ஸ்மெல் பண்ணி பார்த்திருப்பான். அவளும் அது லாவெண்டர்னு சொல்லிருப்பா. இது நம்ம சூரிய வம்சம் படத்துல மரி கொழுந்து சென்ட் யூஸ் பண்ற ஒரே ஆளு நீ தாண்டான்னு சரத்குமார் கண்டுபிடிக்கிற மாதிரில இருக்கு. போன எபிசோட்ல லைலா டியாகோ அடிச்சு போட்டு கடத்திட்டு போனான்ல, அது ஹேண்ட்லர் பண்ண சொல்லல, இவளாதான் பண்ணிருக்கா. எதுக்குன்னா லைலா தான் இப்போ கமிஷனோட சீஃப் செக்யூரிட்டி ஆபிசர். அதனால டியாகோவை தன்னோட டீம்ல சேர்த்துக்கலாங்கிறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. இல்ல இல்ல தூக்கிட்டு வந்திருக்கா. அதுக்கு ஹேண்ட்லர் என்ன சொல்றானா, இவனோட பிரதர் நம்பர் 5க்கும் நமக்கும் ஆகாது, இவனை எப்படி சேர்த்துக்க முடியும்னு கேக்குறா. அதுக்கு லைலா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, இங்க கமிஷன்ல இருக்கிற நிறைய பேருக்கு உங்களுக்கு பிடிக்கல, அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஆளுங்களை மாத்துவோம், இவனையும் சேர்த்துக்கோன்னு சொல்றா. டியாகோவும் நம்பர் 5 மேல கடுப்புல இருக்கிற மாதிரி தான் சொல்றான். அதனால ஹேண்ட்லர் சரி சேர்த்துக்கோ, இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்லு, ஆனா இவன் ஏதாவது சின்ன தப்பு பண்ணா கூட நீயே உன் கையால இவனை கொண்டுறணும்னு சொல்றா. லைலாவும் அதுக்கு ஒத்துக்கிறா. இப்போ நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் நடக்குதுல. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா கிரேஸ் இருக்கால, அவ டியாகோ சொன்னதுனால ரெஜினாடோட அம்ப்ரலா மேனுஃபேக்சர் கம்பெனிக்கு வந்து தேடி பாக்குறா. அப்போ அவளுக்கு ஏகப்பட்ட எவிடன்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்து கிரேஸ் ரொம்பவே ஷாக் ஆகுறா. ஏன்னா அவ ரெஜினாடா ரொம்பவே நல்லவர்னு நினைச்சு வச்சிருக்கா. இவ பாத்துட்டு இருக்கிறப்போ ரெஜினாட் அங்க வந்துடுறாரு. கிரேஸ் அவர்கிட்ட டியாகோ சொன்னது பத்தியும் இங்க இருக்கிற விஷயங்கள் பத்தியும் கேக்குறா. அதுக்கு ரெஜினாட் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிருக்கேன், என்னோட வேலைகள் ரிலேட்டடான விஷயங்களை நீ கேட்க கூடாது, என்னால இத பத்தி எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு கிரேஸ் சரி நீங்க எதுவும் சொல்ல வேணாம், ஆனா பிரசிடென்ட் கொலை பண்ண நடக்கிற சூழ்ச்சிக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லன்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்றா. அதுக்கு ரெஜினாட் என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியாது, ஆனா நீ என்ன நம்பு, நேரம் வரப்போ உனக்கே தெரியும் சொல்றாரு. அதுக்கு கிரேஸ் என்னால அவ்வளவு காலம் வெயிட் பண்ண முடியாது, நான் உங்க கூட வாழ நினைக்கிறேன், என்கிட்ட உண்மையை சொல்லுங்க, இல்லைன்னா நான் போயிடுறேன்னு சொல்றா. அதுக்கு ரெஜினாட் எதுவுமே சொல்லாம இருக்காரு. அதனால கிரேஸ் அங்க இருந்து போயிடுறா. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அடுத்த நாள் காலையில விடியுது. லூத்தர் ஏதோ சவுண்ட் கேட்டு எந்திரிச்சு பாக்குறான். என்னன்னா நம்பர் 5 fridge திறந்து மடக்கு மடக்குன்னு தண்ணியை குடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்த லூத்தர் என்ன ஆச்சு உனக்குன்னு கேக்குறான். அதுக்கு நம்பர் 5 இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் டீஹைட்ரேட் ஆயிடுவேன், அதான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இச்சிங் பவுடர் எடுத்து உடம்பு முழுக்க போட்டுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த லூத்தர் எதுக்கு இதெல்லாம் பண்ற என்ன ஆச்சுன்னு கேக்குறான். அதுக்கு நம்பர் 5 இதை போட்டா அரிப்பு வராதுன்னு சொல்றான். அதை கேட்டதும் லூத்தருக்கு நம்பர் 5 ஏதோ புது பிளான் பண்ணிட்டான்னு புரியுது. சோ அதை பத்தி கேக்குறான். அதுக்கு நம்பர் 5 என்ன சொல்றான்னா, இப்போ வருஷம் 1963 நான் கமிஷன்ல வேலை பார்த்தப்போ என்னைய ஜான் கென்னடி கொல்றதுக்காக 1963க்கு அனுப்புனாங்க. அதுபடி பார்த்தா நான் இன்னும் 15 நிமிஷத்துல டல்லாஸ்க்கு ரீச் ஆயிடுவேன். அதாவது அந்த வயசான நம்பர் 5 அவங்கிட்ட டைம் டிராவல் பிரீஃப் கேஸ் இருக்கும், அதை வச்சு நம்மளால 2019க்கு போக முடியும்னு சொல்றான். இதை கேட்ட லூத்தர் நீ மிகப்பெரிய ஜீனியஸ்னு சொல்றான். அதுக்கு நம்பர் 5 இதுல 2 பிரச்சனை இருக்கு. முதல் ப்ராப்ளம் என்னன்னா, நான் ஒரு மிகப்பெரிய ட்ரெயின்டு கொலைக்காரன், கமிஷன்லயே திறமையான ஆளு, நான் இப்ப யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனைகள் வரும். ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னா, ஒரே டைம்ல உன்னோட இன்னொருத்தனை கிட்டக்க மீட் பண்ண கூடாது, அதாவது ஓல்டு நம்பர் 5 இந்த சின்ன நம்பர் 5 கிட்டக்க இருக்க கூடாது. அப்படி இருந்தா அதனால சில சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லி சொறி எடுக்கும், தண்ணி தாக எடுக்கும், எக்ஸஸா யூரின் போக்கும், அப்புறம் கொலை பண்ற அளவுக்கு பைத்தியம் பிடிக்கும்னு ஒரு 7 சைடு எஃபெக்ட் சொல்றான். சொல்லிட்டு ஆனா வேற வழி இல்ல, இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஒருவேளை இதுல ஏதாவது சிவியர் ஆயிட்டுனா என்ன டாஸ்க் விட்டு விலகி போகாம நீ தான் கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கணும்னு சொல்றான். லூத்தரும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த கால் இருக்கான்ல அவன் சிசி கிட்ட தான் தான் வாணியாவை மாட்டி விட்டேன்னு சொல்லி அவ ஒரு ரஷ்யன் ஏஜென்ட் சொல்லிட்டு இருக்கான். ஆனா சிசியால அதை ஏத்துக்க முடியல. இதே நேரத்துல வாணியா போட்டு அவனுங்க வாட்டி வதைக்கிறானுங்க. கரண்ட் ஷாக் கொடுத்துட்டு வாணியா கிட்ட பாரு இதுதான் இருக்கிறதுல லோ வோல்டேஜ், நீ வாயை திறக்கலனா இன்னும் கூட்டிட்டே போவோம்னு சொல்லி ஒரு டிராப்ஸ் மாதிரி ஏதோ ஒன்னு அவன் கண்ணுல விடுறாங்க. அது போதை மருந்தா இல்ல உண்மையை சொல்ல வைக்கிற மாதிரி தான் தெரியல. வாணியாக்கு அப்படியே ட்ரிப் ஆகி கலங்களா தெரியுது. அப்போ அவளுக்கு ஆள் மனசுக்குள்ள சில விஷுவல்ஸ் வருது, அதாவது கனவு மாதிரி வச்சுக்கோங்க. அதுல அவ எங்க வரான்னா அம்ரலா அகாடமி வீடு இருக்குல்ல அங்க வரா. அங்க எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க, வாணியாவும் போய் உட்கார்றா. ஆனா அவளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, ஏன்னா அவளுக்கு இல்லூஷன்ல இருக்கும்னு தெரியல. இப்படி அங்கே எங்கேயுமா போராட்டி இருக்க சமயத்துல லூத்தரும் நம்பர் 5 சேர்ந்து வயசான நம்பர் 5 தேடி வந்துடுறாங்க. அந்த உட்கார்ந்துருக்கான் பாருங்க, அவன் தான் வயசான நம்பர் 5. லூத்தர் அவன் காலு கீழே இந்த டைம் டிராவல் பெட்டியை பார்த்து நாம ஏன் தூக்கிட்டு ஓடிடக்கூடாதுன்னு சொல்றான். அதுக்கு நம்பர் 5 நான் ஒரு ட்ரெயின்டு கொலைக்காரன், அவ்வளோ ஈஸியா அதை யாரையும் எடுத்துட்டு ஓட விட மாட்டேன், அதுவும் இல்லாம நீ அப்படி தூக்கிட்டு போயிட்டா இப்ப இருக்கிற நான் இல்லாமே போயிடுவேன்னு சொல்றான். அதை கேட்ட லூத்தர் எனக்கு புரியலன்னு சொல்றான். அதுக்கு நம்பர் 5 1963க்கு ஜான் கென்னடியை கொல்ல வந்தா அவரை கொல்லாம டைம் டிராவல் பண்ணி 2019க்கு வந்தேன், அது இப்ப நடக்காம போச்சுன்னா இப்ப இருக்கிற நான் இல்லாமே போயிடுவேன். அதனால அவன் கிட்ட பேசி காரணத்தை சொல்லி புரிய வச்சு அவனை டைம் டிராவல் பண்ணவும் வைக்கணும், அது போக பிரீஃப் கேஸையும் நாம வாங்கிக்கணும்னு சொல்றான். சோ லூத்தர் அந்த வயசான நம்பர் 5 கிட்ட போய் அவன் பேரை சொல்லி கூப்பிடுறான். அதுக்காக உனக்கு எப்படி என் பேர் தெரியும்னு கேக்குறான். ஆமாங்க, அவனுக்கு வளர்ந்த லூத்தர் 5 தெரியாதுல, இதுக்கப்புறம் தானே தெரியும். சோ லூத்தர் அவன் கிட்ட நான் தான் லூத்தர் நம்பர் 1 சொல்லி இன்ட்ரோ ஆகி எங்க இருக்கிற நம்பர் 5 இன்ட்ரோ கொடுக்குறான். இப்போ அங்க இருக்கிற 2 நம்பர் 5 ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆச்சரியம் கலந்த பதட்டத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல டியாகோ இருக்கான்ல அவனை இப்ப ஹேண்ட்லர் சேர்த்துக்க ஒத்துக்கிட்டான்ல. ஆனா டியாகோ லைலா கிட்ட நான் இங்க இருந்து போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப லைலா அந்த கமிஷன் பத்தி சொல்லி நாங்க தான் இந்த டைம் லைனை பாதுகாக்கிறோம்னு சொல்றா. இதை கேட்ட டியாகோக்கு ஆர்வம் அதிகமாயிடுது, ஏன்னா நம்பர் 5 இதை பத்தி சொல்லிருப்பான்ல. சோ லைலா அவனை ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல கொண்டு வந்து விடுறா. அங்க இப்போ ஒரு செமினார் மாதிரி ஓடுது, அதுல கமிஷனை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு வேலையும் பத்தி சொல்றாங்க. அதுல இன்ஃபைனைட் சுவிட்ச் போர்டு ஆபரேட்டர்ஸ்னு ஒன்னு காட்டுறாங்க. அந்த ரூம்ல இருந்து தான் எல்லா டைம் லைனையும் மானிட்டர் பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட உலகத்துக்கே உள்ள சிசிடிவி மாதிரி. இதை கேட்டதும் டியாகோ ஏதோ யோசிக்கிறான். அவன் என்ன யோசிச்சான்னு தெரியல, அங்க இருந்து எந்திரிச்சு போயிடறான். இவன் எங்க போறான்னு நம்ம யோசிக்கிற சமயத்துல லூத்தரோ 2 நம்பர் 5 ஒரு டேபிள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நம்பர் 5 வயசான நம்பர் 5 கிட்ட எல்லாத்தையும் சொல்லி நீ டைம் டிராவல் பண்றப்போ ஈக்குவேஷன் தப்பாகி நான் இப்படி சின்ன உடம்புக்குள்ள வந்துட்டேன், ஆனா இப்ப கரெக்டான ஈக்குவேஷன் எனக்கு தெரியும், அதை நான் உனக்கு கொடுக்குறேன். ஆனா அதுக்கு பதிலா அந்த பிரீஃப் கேஸ் என்கிட்ட கொடுக்கணும், நீ உன்னோட பிளான் படி 2019க்கு போகலாம்னு சொல்றான். அதுக்கு வயசான நம்பர் 5 நான் யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு பிரீஃப் கேஸை தூக்கிட்டு பாத்ரூமுக்கு போயிடறான். இதை பார்த்த நம்பர் 5 லூத்தர் கிட்ட எனக்கு ஏதோ சரியா படலன்னு சொல்றான். இந்த சமயத்துல டியாகோ அந்த இன்ஃபைனைட் சுவிட்ச் ரூமை தேடி வந்துடுறான். உள்ள யாருமே இல்ல, அவன் எதையோ பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கான் போல. சோ அங்க இருக்கிற ஒயர்லாம் மாட்டி பாக்குறான், இவனுக்கு அது எப்படி ஆபரேட் பண்ணணும்னு தெரியாதுல. சோ ஷாக் அடிச்சிருது. அந்த சமயத்துல ஹேப் அங்க வந்துடுறான். அப்ப டியாகோ அவன் கழுத்துல கத்திய வச்சு மிரட்டி நீ யாரு என்னன்னு கேக்குறான். அதுக்கு ஹேப் நான் ஒரு அனலிஸ்ட், நான் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீ எங்களுக்கு ஒரு ஹீரோ மாதிரின்னு சொல்றான். அதுக்கு டியாகோ சந்தோஷத்துல உனக்கு இதை ஆபரேட் பண்ண தெரியுமான்னு கேக்குறான். அதுக்கு ஹேப் தெரியும் சொன்னதும் டியாகோ எனக்கு ஒரு பர்டிகுலர் டைம் லைன்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும்னு சொல்றான். அதுக்கு ஹேப் இப்படி அனாதரைஸ் ஆக்சஸ் பண்ணது அந்த ஹேண்ட்லருக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு சொல்றான். அதுக்கு டியாகோ அவனை மிரட்டி யாருக்கும் தெரியதுக்குள்ள சீக்கிரம் பண்ணுன்னு சொல்லி ஜான் கென்னடி சுட்டு கொல்லப்பட்டார்ல அந்த விஷுவல பார்க்கணும்னு சொல்றான். சோ ஹேப் கடகடன்னு எல்லா வயரும் மாட்டி அந்த விஷுவல காட்டுறான். அதுல நவம்பர் 22, 1963 டல்லாஸ்ல ஜான் கென்னடி பிளைட்ல வந்து இறங்குறாரு. பிளைட்ல இருந்து இறங்கி கார்ல போயிட்டு இருக்காரு. ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் கூட்டமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த டியாகோ இதுதான் அவர் சாகிறதுக்கு முன்னால உள்ள நொடிகள், அவரு கரெக்டா அந்த பிளாசால டான் பண்றப்போதான் ஷூட் பண்ணாங்கன்னு சொல்றான். அப்ப கார் கரெக்டா அந்த இடத்துல டான் பண்ணுது. அப்போ பின்னால இருக்கிற பில்டிங்ல ஏதோ வெளிச்ச மாதிரி வந்து வெடிக்குது. அந்த சவுண்ட் கேட்டதும் ஜான் கென்னடி வந்த கான்வாய் அங்க இருந்து வேகமா கிளம்பிடுது. இத பார்த்த டியாகோ இது இப்படி நடக்காது, அவரை சுற்றுக்கணுமேன்னு சொல்றான். ஆக்சுவலா இங்கதான் அந்த பிரச்சனையை ஆரம்பிக்குது. பின்னால அந்த பில்டிங்ல நடந்த பாம் பிளாஸ்டால ஜான் கென்னடியோட கான்வாய் வேகமா அங்க இருந்து போயிடுது. அதுவும் இல்லாம அவர் சுட வேண்டியவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. அங்க இருந்து தப்பிச்ச ஜான் கென்னடி இதை ரஷ்யாக்காரங்க தான் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சு போர் ஆரம்பிச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி அவங்க அட்டாக் பண்ண இவங்க அட்டாக் பண்ணன்னு மாறி மாறி பண்ணி தான் நியூக்ளியர் வார் வந்து உலகமே அழிஞ்சிருக்கு. இந்த இடத்துல தான் அந்த டைம் லைன் சேஞ்ச் ஆயிருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்ட டியாகோ அந்த பில்டிங்ல வெடிச்சது என்னன்னு பாக்குறான். ஆக்சுவலா அது FBI பில்டிங். அதுல யார் இருந்தா? வானியா தானே. அவளால தான் அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. இதை பார்த்த டியாகோ இவ அங்க அழிச்சிட்டான்னு தான் அதை மாத்த இங்க கூட்டிட்டு வந்தா இங்க சோழிய முடிச்சிட்டாலேன்னு இடிஞ்சு போய் உட்கார்றான். டியாகோ ஹெர்ப் கிட்ட நான் எப்படியாவது டாலஸ்க்கு போய் ஆகணும்னு சொல்றான். அது ஹெர்ப் என்ன சொல்றான்னா என்னோட டீமை மீட் பண்ணுவோம், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்றான். இவங்க எல்லாம் யாருன்னா ஹேண்ட்லரை பிடிக்காம அவளை தடுக்கணும்னு அவளுக்கே தெரியாம ஒன்னு சேர்ந்தவங்க. அதாவது அவளுக்கு எதிராக ஆரம்பிச்ச புரட்சி படம் மாதிரி. அவங்க ஒரே ஒரு பிரீஃப் கேஸ் மட்டும் யாருக்கும் தெரியாம எடுத்து வச்சிருக்காங்க. இதை வச்சுதான் டியாகோ போக போறான் போல. இங்க என்ன நடக்குதுன்னா பாத்ரூம்குள்ள வந்த நம்பர் 5 பார்க்க லூத்தர் வரான். அப்போ அந்த வயசான நம்பர் 5 லூத்தர் கிட்ட என்ன சொல்றான்னா அவன் சொல்ற பிளான தூக்கி போடு, நான் சொல்றதை கேளு, நம்ம ரெண்டு பேரும் 2019க்கு டிராவல் பண்ணி வானியா கிட்ட எடுத்து சொல்லி அந்த அழிவை தடுத்துருவோம், சோ எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்றான். அதுக்கு லூத்தர் இப்ப அந்த நம்பர் 5 என்ன ஆவான்னு கேக்குறான். அதுக்கு வயசான நம்பர் 5 இங்க பாரு, நான் தான் ரியல், அவன் வெறும் என்னோட போட்டோ காப்பி, நம்ம டைம் டிராவல் பண்ணா அவன் ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு போயிருவான்னு சொல்றான். அதுக்கு லூத்தர் அப்போ நீ நம்பர் 5 கொல்ல சொல்றியான்னு கேக்குறான். அதுக்கு அந்த வயசான நம்பர் 5 இல்ல, அது கொல்றது இல்ல, ஜஸ்ட் அவன் மறைஞ்சு போவான் அவ்வளவுதான் சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில போறான். லூத்தர் அவன் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டான் போல. இப்ப ரெண்டு பேரும் சின்ன நம்பர் 5 கிட்ட போலாமான்னு கேக்குறாங்க. அட பாவீங்களா நண்பா, நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த நம்பர் 5க்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? வயசான நம்பர் 5யா இல்ல யங் நம்பர் 5யா? அது ஏன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஆலிசனும் ரேமாண்டும் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக அதை துணி போட்டு கட்டிட்டு இருக்காங்க. கிளாஸும் பெண்ணும் சோஃபால உட்கார்ந்துருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த பாடியை தூக்குற சமயத்துல திடீர்னு வெளிச்ச மாதிரி வருது. அதை பார்த்து இவங்க பதறாங்க. யாருன்னு பார்த்தா டியாகோ தான் அந்த பிரீஃப் கேஸை யூஸ் பண்ணி வந்திருக்கான். கூட ஹெர்பும் வந்திருக்கான். டியாகோ அவங்க கிட்ட அவன் பார்த்த எல்லாத்தையும் சொல்லி வானியாவால தான் உலகம் அழிய போகுது, அவ இன்னும் 1 மணி நேரத்துல அந்த FBI பில்டிங்கை தெறிக்க விட்டுருவா, நாம எப்படியாவது போய் அவளை தடுக்கணும்னு சொல்றான். இந்த வெடிக்கிறது உலகம் அழியிறது இதெல்லாம் கேட்ட ரேமான் பதட்டத்துல வளர ஆரம்பிக்கிறான். உடனே ஆலிசன் அவங்க கிட்ட போய் அவனுக்கு ஆறுதல் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டு இவங்க 3 பேரும் அங்கிருந்து வானியாவை தடுக்கிறதுக்காக கிளம்புறாங்க. இங்க என்னடானா இந்த பரதேசி அவளை பத்தி தெரியாம அவளை போட்டு பாடாப்படுத்துறான். அவளுக்கு இன்னும் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து டார்ச்சர் பண்ணி சொல்லு நீ யாருன்னு சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். வானியா என்னடானா ஏதோ ஒரு இல்லூஷன்ல இருக்கா. அதுல ரெஜினாட் அவளை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. இதுக்கடையில அவளுக்கு பழசெல்லாம் மைண்டுக்கு வருது. அதாவது 2019ல உலக அழிஞ்சது எல்லாம் கண்ணுக்கு முன்னால வந்து போகுது, இது போதாதுன்னு வெளியில அந்த கரண்ட் ஷாக்கோட போராடிட்டு இருக்கா. வானியா எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு ஏதோ புலம்பிட்டு இருக்கா. இதெல்லாம் அவளுக்குள்ள ரியாக்ட் ஆகி சக்தியா வெளிப்பட ஆரம்பிக்குது. இதெல்லாம் நாம கெஸ் பண்ணதுதான், ஆனா நாம கெஸ் பண்ணாத ஒண்ணு நடக்குது. என்னன்னா அந்த ஹாலன் பையன் இருக்கான்ல, அவனும் வானியா பண்ற மாதிரியே பண்றான். அவனும் கண்ணை இறுக்கி மூடி மேல பாத்துக்கிட்டு எனக்கு ஞாபகம் இருக்குன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா இதுன்னு குழப்பமா இருக்குன்னு பார்த்தா இங்க வானியாவோட சக்தியால அந்த மொத்த பில்டிங்கும் ஆட்டம் காணுது. அந்த சமயத்துல டியாகோ ஆலிசன் கிளாஸ் அந்த பில்டிங்ல இருக்கிற லிப்ட்ல மேல ஏறிட்டு இருக்காங்க. லிப்டும் ஆட்டம் காணுது. அந்த லிப்ட் 5ஆவது ஃப்ளோர் வந்து ஓபன் ஆகவும் வானியாவோட எஃபெக்ட் அப்படியே இவங்களையும் சேர்த்து அமுக்குது. அப்ப கிளாஸ் கஷ்டப்பட்டு வெளியில எட்டி பாக்குறான். அப்போ அந்த FBI ஏஜென்ட்லாம் நசுங்கி போய் சவுத்தோட ஒட்டி போயிருக்கானுங்க. இவங்க 3 பேரும் கஷ்டப்பட்டு வெளியில வந்து ரிசப்ஷனிஸ்ட் டேபிளுக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா இவங்களால அந்த எஃபெக்ட தாங்கிக்க முடியல. இத்தனைக்கும் வானியாக்கு இவங்களுக்கு ஒரு 10 அடி தூரமாவது இருக்கும். இதுக்கே இவங்களால சமாளிக்க முடியல. இவங்க எப்படி அவ கிட்ட போய் அவளை தடுக்க போறாங்கன்னு நம்ம யோசிக்கிற சமயத்துல உள்ள இருக்கிற வானியா ஃபர்ஸ்ட் சீசன் ஃபைனல் எபிசோட்ல பேய் மாதிரி கண்ணை திறந்தால அப்படி திறக்கிறா. ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா ஹார்லனும் அதே மாதிரி கண்ணை திறக்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன்.